என் பெயர் பிரபாகரன். மயிலாடுதுறை மாவட்டம் கடுக்காணி முட்டம் என் கிராமம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணு சேர்ந்த கலவை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போது இஞ்சி பூண்டு மிளகா கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இஞ்சி அரை கிலோ, பூண்டு அரை கிலோ, பச்சை மிளகா அரை கிலோ எடுத்துக்கிறோம். இந்த மிக்சி இருக்குது, இந்த மிக்சியில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போது ஒவ்வொன்றா இந்த சுத்தமான 10 லிட்டர் தண்ணியில் நான் வந்து கலக்க போகிறேன். பார்த்துங்க, மூணுத்தையும் இப்படி ஒன்றா கூட்டி கலந்துக்கணும். பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த மூணும் அரைச்சி வச்சது மூணுத்தையும் இதில் கலந்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் வடிகட்டியால் இதை நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டுறோம். வடிகட்டி எடுத்துக்கிறோம். பூண்டு பச்சை மிளகா கரைசலை வந்து 10 லிட்டர் டேங்கில் 250 மில்லி நான் கலந்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு கரைசலை நாங்கள் எதுக்காக பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25% ஒரு எங்களுக்கு வந்து பயிர் ஊக்கியாகவும், ஒரு 75% எங்களுக்கு பூச்சி வரட்டியாகவும் இது பயன்படுறதுனால இதை நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு முற்றிலும் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். அதனால் எங்களுக்கு நல்ல விதமான லாபகரமாகவும் கிடைக்கிது. இதையும் எல்லோரும் பயன்படுத்தலாம்.